கார்பன், அதாவது புகையை வச்சு டைல் செய்ய முடியுமா? எஸ் செய்ய முடியும். இதை நம்ம இந்தியாவை சேர்ந்த மும்பையை சேர்ந்த ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அவரோட பேர் தேசிதால். இதை பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் வினா ஸ்னீவதற்கு பிரெயின் கை. பொல்யூஷன் பண்ணுறதுல இந்தியா தான் தேர்ட் பொசிஷனில் இருக்குது. ஆனால் இந்த டைல்ஸ் செய்கிறதுனால ஜீரோ பொல்யூஷன், ஜீரோ வேஸ்ட், அப்புறம் ஒன் டே கிளீன் ஏர் கிடைக்குது. அப்புறம் இந்தியாவோட ஏர் பொல்யூஷனை பற்றி சொல்லணும்னா, உலகத்தில் 30 அதிக மோஸ்ட் ஏர் பொல்யூஷன் பண்ணுற சிட்டிஸில் இந்தியாவில் 21 சிட்டிஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது எப்படி பண்ணுவாங்கன்னா, கார்லேருந்து வெளியே வர்ற புகையில் உள்ள கார்பனை கேப்சர் பண்ணுவாங்க. இதுக்காக பீட்டன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. பீட்டன் ஃபில்டரை யூஸ் பண்ணி நம்மளால் கார்பனை கலெக்ட் பண்ண முடியும். இப்படி கலெக்ட் பண்ணுற கார்பன் எல்லாமே டஸ்ட் பாடிகளாக தான் கலெக்ட் ஆகும். இதே மாதிரி இன்னும் சில விஷயங்களை ரிமூவ் பண்ணுறோன்னா ஃபைனலாக நம்மளுக்கு பியூரிஃபைடு கார்பன் பவுடர் ஃபார்மில் கிடைக்கும். ஆனால் அந்த கார்லேருந்து வர புகையை வச்சு மட்டும் நம்மளால் அதிகமாக கார்பனை கலெக்ட் பண்ண முடியாது இல்லையா? இதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கிராப்டு டயர்ஸ், பிளாஸ்டிக் அண்ட் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் அண்டு ஃபேக்ட்ரி வேஸ்ட் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதை சயின்டிஃபிக்காக ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போதே நம்மளுக்கு அதிகமாகவே கார்பன் கிடைக்கும். இந்த டைல் செய்கிறதுக்கு மார்பிள் சிப்ஸ் அண்டு மார்பிள் பவுடர் அப்புறம் கார்பன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இந்த டைல்ஸ் கிடைக்குது. இந்த கார்பன் டைல்ஸுக்கும் நார்மல் டைல்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னா, நார்மல் டைல்ஸ் செய்கிறதுக்கு ரா மெட்டீரியல்ஸை வச்சு தான் விக்டிபிரேட் டைல்ஸை செய்வாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த நார்மல் டைல்ஸ் செய்கிறதுக்கு அதிக டெம்பரேச்சர் தேவைப்படும். இதுக்காக நம்ம அதிகமான பொருளை எரிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால புகை வெளியே வரும், அதாவது கார்பன் வெளியே வரும். ஆனால் கார்பன் டைல்ஸ் செய்கிறதுக்கு ஹைட்ராலிக் ப்ரெஷர் இருந்தாலே போதும், இந்த டைல்ஸை நம்மளால் செய்ய முடியும். இதனால் இது எகோ ஃப்ரெண்ட்லியான டைல்ஸாகவும் இருக்குது. அதனால் இந்த டைல்ஸ் உடையுமான்னு கேட்டிங்கன்னா, இதுவும் நார்மல் டைல்ஸ் மாதிரி தான் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இந்த டைல்ஸ்னால 30 crore liters ஆஃப் ஏரை சேவ் பண்ணியிருக்கிறதா இதை உருவாக்குன்னு தேசிதா சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் தேசித்தால் இந்த டைல்ஸை ட்ரெடிஷ்னலாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கையால் செய்வாங்கல்ல, அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த டைல்ஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, அதே நேரத்தில் குளோபல் வார்மிங்கை கம்மி பண்ணுற விதமாகவும் இருக்குது. இதுவும் நார்மல் டைல்ஸ் மாதிரி தான் ஹோமில், அப்புறம் உங்கள் ஆஃபீஸில், ஷோரூம்ஸ் எல்லாம் போகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 50 rupees இருந்து 1000 rupees வரையும் போது. இந்த டைல்ஸும் நம்ம நார்மல் டைல்ஸ் செய்கிற அதே வேலையை தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இது 70% வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு செய்கிறாங்க. இது எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டு வாங்குறா இருந்தால் நார்மல் டைல்ஸ் வாங்குவீங்களா இல்லை கார்பன் டைல்ஸ் வாங்குவீங்களா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேஜோட ஊர் கோவா. ஆனால் இவர் டைல்ஸ் மேனுஃபேக்சர் யூனிட் வச்சுருக்கிறது மும்பையில். தேஜுக்கிட்ட எதுக்காக இந்த டைல்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில், இந்த டைல்ஸ் செய்கிறது மூலியமாக நம்மளுக்கு வேலைக்கு அதிக ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஏன்னா இது கையால் தான் செஞ்சிகிட்டு இருக்கோம் இல்லையா, இதனால் ஒரு கம்யூனிட்டியே நம்மளுக்கு கிடைக்கிது. இது மட்டும் இல்லாமல் குளோபல் வார்மிங்கை இது ரொம்பவே கம்மி பண்ணுது. இதுக்காக தான் இந்த டைல்ஸை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். தேஜுக்கு நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிரெயின் கெயின் சீரீஸில் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பிரெயின் கெயின், நான் அவினாஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம். #1videotree. பாய்.